You Hope TV, your encounter with God. வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வார்த்தை கீடாக ஒன்றுமே கிடையாது. ஆமேன். சூப்பர் மியூசிக் இருக்கலாம், சூப்பர் டான்ஸ் இருக்கலாம், பாட்டு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பிரம்மாதமாக இருக்கலாம். இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பிரம்மாதமாக இருக்கலாம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லது தான் சொல்லுங்கள், எல்லாம் நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஆடல் பாடல் எல்லாமே நல்லது தான், ஆனால் அதை தாண்டி வார்த்தை. ஆமே என்ன, இந்த வார்த்தைக்கீடாக ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த பாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க வாசிக்கிற மியூசிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. ஆக சிலருக்கு என்னன்னு சொன்னால், ரொம்ப பாட்டுன்னா முக்கியம், டான்ஸுன்னா முக்கியம், ஏன்னா மியூசிக்குன்னா முக்கியம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், நமக்கு இதுவோ முக்கியம், இதை விட வார்த்தை நமக்கு முக்கியம். சரி, இந்த பூமியிலே நாம் பிறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு தனிநபரும் இந்த பூமியிலே என்றைக்கு நாம் பிறந்தோமோ, என்றைக்கு நாம் பிறக்கிறோமோ, அந்த நாளிலிருந்து நாம் என்னவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், டிபெண்டன்ஸாக இருக்கிறோம், சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் இன்டிபெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு யார் உதவியும் வேண்டாம், எனக்கு யார் துணையும் வேண்டாம், யார் தயவும் வேண்டாம். போன வாரம் மிக பிரமாதமாக வார்த்தை வந்தது, எதிர்பார்க்காதே, எதிர்பார்த்து ஏமாறாதே அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 23 நாம் தியானம் செய்தோம். ஆக எதிர்பார்ப்பு, எல்லாரும் சொல்லுங்கள் எதிர்பார்ப்புன்னு சொல்லுங்களேன். எதிர்பார்த்து என்ன செய்யாதே, ஏமாறாதே. அதுக்காக யாரையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பேசிட்டாரா? யாரையும் எதிர்பார்க்காதே, உன் புருஷனை எதிர்பார்க்காத, மனைவி எதிர்பார்க்காத, பிள்ளைகளை எதிர்பார்க்காத, கூட பிறந்தவர்களை எதிர்பார்க்காத, சபை எதிர்பார்க்காத, பாஸ்டர் எதிர்பார்க்காத, யாரையும் எதிர்பார்க்காதம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரா? கிடையாதுங்க, எதிர்பார்க்கணும், வேறு வழி இல்லை. குடும்பத்தை எதிர்பார்க்கணும், மனைவி எதிர்பார்க்கணும், பிள்ளை எதிர்பார்க்கணும், புருஷனை எதிர்பார்க்கணும், சேச்சை எதிர்பார்க்கணும், கூட பிறந்தவர்களை எதிர்பார்க்கணும். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. ரொம்ப எதிர்பார்த்து இவங்க தான் ஆண்டவருக்கு மேலாக ஒருவரை எதிர்பார்க்கும்போது, ஆண்டவருக்கு மேலாக ஒருவரை நம்பும் பொழுது, அங்கு தான் ஏமாற்றம். ஆக எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. ஆக அந்த எதிர்பார்ப்பு மனுஷன் மீது எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும், அதில் தான் நமக்கு கேள்வி. ஆக அதிகமாக நாம் எதிர்பார்க்கும்போது அந்த இடத்தில் நமக்கு வெட்கம்தான், நமக்கு கண்ணீர் தான். இன்றைக்கு ஆண்டவர் சார்ந்து கொள்ளுதலை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார், பேசி கொண்டிருக்கிறார். சார்ந்து கொள்வது சொல்லுங்க, சார்ந்து கொள்வதுன்னு சொல்லுங்களேன். பிறந்த நாளிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், அந்த குழந்தை தாயை சார்ந்து கொள்ளுகிறது. எல்லாத்துக்கும் தாய் தான் பாருங்க, அந்த குட்டிங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த தாயை அந்த அளவுக்கு சார்ந்து கொள்ளுகிறது. டைம் டைமுக்கு பால் கொடுப்பாங்க, டைம் டைமுக்கு தூங்க வைப்பாங்க, டைம் டைமுக்கு க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த குட்டியிலிருந்து, பிறந்த நாளிலிருந்து தாயை சார்ந்து கொள்ளுகிறது. வளரும் பொழுது என்ன, பிறரை சார்ந்து கொள்ளுகிறது, தகப்பனை சார்ந்து கொள்ளுகிறது, கூட பிறந்தவர்களை சார்ந்து கொள்ளுகிறது. ஆக சார்ந்து கொள்ளாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஆக பணத்தை சில நேரத்தில் சார்ந்து கொள்ளுகிறோம், படிப்பை சார்ந்து கொள்ளுகிறோம், நம்முடைய அறிவை சார்ந்து கொள்ளுகிறோம், நம்முடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளுகிறோமே. ஆக ஆதாரங்களை, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம சார்ந்து கொள்ளுகிறோமே. சார்ந்து கொள்வது தவறு கிடையாது, சார்ந்து கொள்ள வேண்டும், டிபெண்ட் பண்ண வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்மை படைத்திருக்கிறார். இந்த பிராணிகளை பாருங்கள், ஜீவ ராசிகளை பாருங்கள், எல்லா படைக்கப்பட்ட அத்தனையும் பாருங்கள், இயற்கை பாருங்கள், எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த இடத்தில் பாருங்கள், ஒரு ஆண்டவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்கிறதான ஒரு பட்டணத்துக்கு தன்னுடைய திரளான சீசர்களோடு, திரளான ஜனங்களோடு அந்த பட்டணத்துக்கு அவர் பிரவேசிக்கிறார். வாசிக்காதீங்க, நான் சொல்கிறேன், பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது, பிரமாதமான ஒரு ஸ்டோரி இது. ஆக இந்த நாயின் அந்த ஊருக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது, அந்த கேட்டுக்கிட்ட, அந்த ஊர் கேட்டுக்கிட்ட, அந்த ஊர் வாசல்கிட்ட அவங்க போகும்போது, இயேசுவும் சீஷர்களும் போகும்போது, அந்த இடத்தில் இன்னொரு திரளான கூட்டம் வந்துட்டு இருந்தது. இங்கே ஒரு திரளான கூட்டம் போயிட்டு இருக்கு, இயேசாமி முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் திரளான கூட்டம் வந்துகிட்டு இருக்கு.
அதை யார் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இயேசுவை போல் இன்னொரு தலைவர் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா? கிடையாதுங்க. இன்னொரு கூட்டத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு சவத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்தில் அழுகையின் குரல், புலம்பல், சத்தம், கண்ணீர். அந்த அளவுக்கு கண்ணீரோடு மக்கள் ஒரு சவத்தை, ஒரு பிணத்தை சுமந்து வருகிறார்கள். இயேசு அந்த பட்டணத்துக்கு அவர் உள்ளே போகும்போது இந்த காட்சியை அவர் கண்டார். இந்த காட்சியை கண்ட உடனே அவர் விசாரித்திருப்பார், யார் செத்துருக்கிறாங்க கொஞ்சம் பாருங்கப்பா, யாருடைய பிணத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கேளுங்கப்பா. அவர் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் கேட்டாரோ என்னவோ நமக்கு தெரியாது, பைபிளில் அது நமக்கு மென்ஷன் பண்ணல, ரெக்கார்ட் பண்ணல. ஆனாலும் பாருங்கள், அவருக்கு தெரிந்தது யார் அந்த இடத்தில் செத்து போயிருக்கிறாங்க, யாருடைய சவத்தை அந்த கூட்டம் சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவருக்கு என்ன தெரிந்தது? இந்த செத்து போனது ஒரு பையன், ஒரு வாலிப பையன் செத்து போயிட்டான். ஆக இந்த வாலிப பையனுக்கு அப்பா கிடையாது, இந்த வாலிப பையனுக்கு அம்மா தான். அம்மா ஒரு விதவை. ஆக இந்த வாலிப பையனோடு மற்றவங்க இருந்தாங்களோ என்னவோ நமக்கு தெரியாது, கூட பிறந்தவர்கள் இருந்தாங்களோ நமக்கு தெரியாது, சகோதரி இருந்தாலோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது, இந்த தாய்க்கு ஒரே மகன், அதனால் இன்னொரு பிரதர் இருக்கிறதுக்கு அந்த இடத்தில் என்ன மென்ஷன் பண்ணல, இன்னொரு பிரதர் கிடையாது. சொல்லுங்கள், ஒரே மகன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள், ஒரே மகன், ஒரே மகன். நீங்கள் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 11 வசனம். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு, சொல்லுங்க, ஒரே மகனாக இருந்தான். சொல்லுங்க, ஒரே மகன், ஒன்னே ஒன்று, ஒன்னே ஒன்று, சொல்லுங்களேன், ஒன்னே ஒன்று, சத்தம் போதாது, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள், அவள் விதவையாய் இருந்தாள். ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். போதும். ஆக இந்த இடத்தில் இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப வேதனையான, நம்மை உருக்கச் செய்கிறதான, நம்மை நொறுக்கி போடுகிறதான, நம் உள்ளத்தை அசைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கதையை ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி, இது உண்மை சம்பவம், உண்மையாக நடந்த ஒன்று. ஆக நல்லா கவனிங்க, அந்த ஒரே மகனை அந்த பிணத்தை சுமந்து வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகினார் என்று. கரங்களை தட்டுங்களே, ஹாலேலூயா. He moved with compassion. And he said, don't cry. In another translation it says, please don't cry. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ளீஸ்ன்னு சொல்லுங்களே, சத்தம் போதாது, ப்ளீஸ் டோன்ட் க்ரை. தயவு செஞ்சு சொல்லுங்க, தயவு செஞ்சுன்னு சொல்லுங்களேன், தயவு செஞ்சு என்ன செய்யாதே, அழாது, ப்ளீஸ் டோன்ட் க்ரை. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம், இந்த தேவனை, என்ன ஒரு பாசம் பாருங்க, என்ன ஒரு அன்பு பாருங்க, என்ன ஒரு மனதுருக்கும் பாருங்க. அந்த ஸ்திரீயை கண்ட உடனே 1000 பேர் சொல்லியிருக்கலாம், திரளான ஜனங்கள் அந்த சவத்தை சுமந்து வரும்பொழுது அந்த ஸ்திரீயோடு திரளான ஜனங்கள் இருந்தார்கள். திரளான ஜனங்களில் அத்தனை பேர் என்ன சொல்லியிருக்கலாம், அதே தான் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அந்த அம்மாவை தேற்றியிருப்பாங்களா இல்லையா? அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தியிருப்பாங்களா இல்லையா? ஹலோ சொல்லுங்களேன், கொஞ்சம் தலையாட்டுங்களேன், தலையாட்டுங்களேன். ஆக நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த அம்மா கூட இருந்து அழாதம்மா, அழாதம்மா, ப்ளீஸ் டோன்ட் க்ரை. ஆக ஜனங்கள் சொல்லுவதற்கும் படைத்த ஆண்டவர் சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கரங்களை தட்ட மாட்டீங்களா? படைத்தவர் சொல்வதற்கும், தகப்பன் சொல்வதற்கும், இரட்சகர் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவங்க லிமிட்டை சொல்லுங்கள், அவங்க லிமிட் அவ்வளோதான்னு சொல்லுங்களேன். அதான்
நம்ம என்ன செய்யக்கூடாது? ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடாது, ரொம்பவும் சார்ந்து கொள்ளக்கூடாது. சொல்லுங்க, ரொம்ப சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. அழாதன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய லிமிட். ஹீ மூவ்ட் வித் கம்பேஷன் அண்ட் ஹீ டோல்ட் ஹர் ப்ளீஸ் டோன்ட் க்ரை அண்ட் ஹீ டிட் நாட் ஸ்டாப் தேர். அந்த இடத்தில் அவர் நிற்கலை. அங்கு தான் பாருங்கள் மனுஷனுக்கும் அவருக்கும் வித்தியாசம். ஹி நாட் ஓன்லி மூவ்ட் வித் கம்பேஷன், ஹி மூவ்ட் வித் அத்தாரிட்டி. ஆமென். அதிகாரத்தோடு அந்த இடத்தில் பேசினார். கரங்களை தட்டுங்கள். ஹாலேலூயா. ஆகே மனுஷனை நாம் சார்ந்து கொள்வது பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். மனுஷனை நிரந்தரமாக என்ன செய்ய முடியாது? சார்ந்து கொள்ள முடியாது, நிரந்தரமாக எதிர்பார்க்க முடியாது. அழாதேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு லிமிட்டு தான். ஆக இவர் அழாதேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருங்க, அந்த இடத்தில் அத்தாரிட்டி அதிகாரத்தோடு வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் அவருக்கு மாத்திரம் உண்டு. ஆமேன். ஜீவனுக்கு அதிபதி அவர்தான், ஜீவாதிபதி அவர்தான். அவர் வாய் திறந்து பேசினா என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஆமேன். அவர் ஜீவனை பேசினார். உடனே சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடனேன்னு சொல்லுங்களேன். மேன் சேட்டப்ப உடனே எழுந்து என்ன செஞ்சா? மரித்தவன் உட்கார்ந்தான். உடனே எழுந்து உட்கார்ந்த உடனே நல்லா கவனிங்க, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், திரளான ஜனங்கள் த டெட் மேன் சேட்டப் அண்ட் பிகேன் டு டாக் அண்ட் ஜீசஸ் கேவ் இம் பேக் டு ஹிஸ் மதர். மீண்டுமாக அந்த மகனை என்ன செஞ்சார்? அந்த தாய்க்கு கொடுத்துட்டார். அதை குறித்து நான் பேசுகிறவங்களுக்கு அடுத்து நடந்தது தான் பாருங்கள் பியூட்டி. அடுத்த வசனத்தை போடுங்க. அந்த காட்சியை, அவர் உயிரோடு எழுப்பின காட்சியை கண்ட அந்த திரளான ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்படுவதில் ஆச்சரியமே கிடையாது, ஆச்சரியப்படுவதில் ஆச்சரியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஹீலிங், அவுட்ஸ்டாண்டிங் ஒரு மிரக்கிள். ஒரு செத்தவனை அடக்கம் செய்ய போகும்போது அவனை உயிரோடு எழுப்பி அவன் உட்கார்ந்த பிறகு மீண்டுமாக தாயினிடத்திலே கொடுத்தது, அது ஆச்சரியத்தில் ஆச்சரியம் பாருங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டதில் எனக்கு ஆச்சரியம் கிடையாது. அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை துதித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று மாத்திரமல்ல, God has come to help his people. தே ஜனங்களுக்கு உதவி செய்ய தேவனே வந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உதவி செய்யன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உதவி செய்யன்னு சொல்லுங்களேன். இந்த இடத்தில் உங்களுக்கு உதவி செய்ய தேவனே வந்திருக்கிறார். ஆமேன். பாஸ்டர் அல்ல, சபை அல்ல, தேவனே இருக்கிறார். நீங்க பாஸ்டரை தேடி வரல, நீங்க சர்ச் பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இது ஏஜி சர்ச், எபினேசர் ஏஜி சர்ச், இஏஜிசி சர்ச், இது பெரிய சர்ச், இது மெயின்லைன் சர்ச், இது ஆவி சர்ச், அந்த சர்ச், இந்த சர்ச்ன்னு சொல்லி அதுக்காக அந்த மாதிரி ஒரு சர்ச்சை தேடி நீங்கள் வரல. சர்ச்சில் அசைவாடுகிற இரண்டு மூன்று பேர் கூடி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடத்தில் நான் அசைவாடுவேன் என்று அசைவாடி கொண்டு இருக்கிற இந்த தேவனை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆக இந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறாங்க? ஜனங்களுக்கு உதவி செய்ய தேவனே வந்துட்டாரு. நல்லா கவனிங்க, சொல்லுங்க 400 வருடம் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க 400 வருடம். இந்த ஜனங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரானே தெரியாது. தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஜனங்களோடு 400 வருடம் பேசலை. சைலண்ட் இயர்ஸ், 400 இயர்ஸ் தேவனுடைய சத்தத்தை கேட்கலை. 400 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யலை. ஏன்? சாதாரண ஒரு அற்புதத்தை செய்யலை. சாதாரண ஒரு அற்புதத்தை அவங்க பார்க்கல. நடக்காத ஒருவன் நடந்ததை அவங்க பார்க்கல. பேசாத ஒருவன் பேசினதை அவர்கள் பார்க்கல. கேட்காத ஒருவன் கேட்டதை அவர்கள் பார்க்கல. ஆக ஒரு குஷ்டரோகி சுகமானதை அவர்கள் பார்க்கல. ஆண்டவர் ஜனங்களோடு இடைப்படுவதை அவர்கள் பார்க்கல. இவ்வளவு காலத்திற்கு பிறகு இவர்கள் சொந்த கண்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன், ஒரு சவம், ஒரு செத்த பிணம் எழுந்து உட்காருகிறது என்பதை பார்த்த உடனே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் சத்தமிட்டு ஜனங்களுக்கு உதவி செய்ய தேவனை இறங்கி வந்தார். ஆமென். ஹாலேலூயா. தேவனை இறங்கி வந்தார் ஜனங்களுக்கு உதவி செய்ய. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், God has come to comfort his people.
தேவனே ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஜனங்களுக்கு ஆறுதல் செய்ய தேவனே வந்து விட்டார். ஆமென்னு ஹாலலூயா. நல்ல கவனிங்க, இந்த ஸ்திரீயை இயேசு கண்ட உடனே, இந்த செத்துப்போன இந்த மகனுடைய தாயை இயேசு கண்ட உடனே அவருக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு, இவளுக்கு பாருங்கள் புருஷன் செத்து போயிட்டான். அந்த கொஞ்சம் கல்யாணம் பண்ண அந்த நாளை யோசித்து பாருங்க, இந்த ஸ்திரீ கல்யாண நாளை யோசித்து பாருங்க, எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு, எவ்வளோ கனவுகள், எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ ஆசைகள். கல்யாண நாள் அந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டு மாத்திரம் இல்லை, உடன்படிக்கை செஞ்சாங்க. என்ன வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் என்ன மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படி இப்படின்னு சொல்லி உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தரோடு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, பிளெச் பண்ணாங்க, கவனன்ட் பண்ணாங்க. அப்போ இவளுக்கு என்ன நடந்தது, கல்யாணமான பிறகு எனக்கு ஒரு சோல்மேட்டு கிடச்சாச்சுப்பா, கல்யாணமான பிறகு எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சாச்சுப்பா, கல்யாணமான பிறகு எனக்கு ஒரு ஆறுதல் கிடச்சாச்சுப்பா, முடியாது. பூமியில் நமக்கு எதெல்லாம் தடியா இருக்கிறதோ, உங்க படிப்பு தடியா இருக்கிறதோ, இந்த படிப்பு இருக்கிற வரைக்கும் நான் பிழைச்சுக்குவேன், இந்த பட்டம் இருக்கிற வரைக்கும் பிழைச்சுக்குவேன், இந்த புத்தி இந்த ஞானம் இருக்கிற வரைக்கும் பிழைச்சுக்குவேன், இந்த ஸ்கில்ஸ் இருக்கிற வரைக்கும் பிழைச்சுக்குவேன், இந்த பலன் இருக்கிற வரைக்கும் பிழைச்சுக்குவேன், எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நல்ல என்ன சாலிடாக அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி யாரையும் நான் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, யார் தயவு எனக்கு வேண்டாம், யார் உதவி எனக்கு வேண்டாம், என்ன நானே பார்த்துக்கிடலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை, தன் பலனை சார்ந்து கொண்டு தன் பலனே தங்களுக்கு தடி என்பதை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். உன் தடி என் தடி என்னை வெட்கப்படுத்தும், என்னை ஃபெயில் பண்ணிடும். ஆக நல்லா கவனிங்க, இந்த தாய் அந்த மாதிரி நினச்சா அந்த தடி என்ன ஆயிடுச்சு, ஃபெயில்டு ஸ்டாஃப், அன்டிபெண்டபிள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த தடியும் நீ சார்ந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த தடியும் சார்ந்து கொள்ள முடியாது. உன் பாய் ஃப்ரெண்டு அவன் தடியாக இருக்கிறானா, உன் கேர்ள் ஃப்ரெண்டு தடியாக இருக்கிறாளா, அது யாராக இருந்தாலும் உன் இன்ஃப்ளூயன்ஸ், என் இன்ஃப்ளூயன்ஸ், எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது, எனக்கு பெரிய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எனக்கு மினிஸ்டர் தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், நான் சமுதாயத்தில் பெரிய ஆள், எனக்கு தெரியாத ஆள் கிடையாது, பிஎம் வரைக்கும் நான் போவேன், ஒரு ஃபோன் அடித்தாது வரும், ஒரு ஃபோன் அடித்தா எனக்கு இப்படி வரும், ஒரு ஃபோன் அடித்தா என் வீட்டு முன்னால் 10-100 பேர் இருப்பாங்க, இதான் என் தடி, எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க தான் ஸ்ட்ரென்த்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சார்ந்து கொள்ளாதேன்னு சொல்லுங்கண்ணே, ரொம்ப சார்ந்து கொள்ளாத, ஆபத்து. ஆக புருஷன் போயிட்டான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடி போச்சுன்னு சொல்லுங்கண்ணே, தடி போச்சே. அடுத்து என்ன, ஒரே மகன், அப்பா என் புருஷன் போயிட்டு ஒரு புஷ்ல என்ன ஒரு புதரில் அது சிக்கி இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க, தெரியாமல் போய் ஒரு முட்புதரில் அது சிக்கி இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிடுங்க, அந்த மேய்ப்பன் எதை யூஸ் பண்ணுவான், அந்த தடியை யூஸ் பண்ணுவான், அந்த தடியை யூஸ் பண்ணி என்ன செய்வான், அந்த ஆட்டை அந்த முட்களிலிருந்து அந்த ஆபத்திலிருந்து அந்த கட்டுகளிலிருந்து அந்த மேய்ப்பன் என்ன செய்வான், அந்த தடியை கொண்டு அந்த ஆட்டை அப்படியே வெளியே சேஃபாக கொண்டு வருவான். ஆக எந்த தடியை சார்ந்து கொள்ளலாம், ஹலோ எந்த தடியை, யோ ஏமா இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கிறேனே, எந்த தடியை சார்ந்து கொள்ளலான்னு சொன்னால் 10-100 பேர் எழும்பி குதித்து ஒரே தடி தான் சொல்லியிருக்கணும், ஆனால் கூட ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுங்களே. ஏசப்பா சொல்லுங்க, ஒரே தடின்னு சொல்லுங்களே, சத்தமாக சொல்லுங்க, ஒரே தடின்னு சொல்லுங்க. ஆக இந்த ஸ்திரீ அழுதுகிட்டு இருக்கும்போது இயேசு தடியோடு வந்தார், அடிக்க வந்தாரா, அரவணைக்க வந்தார். அவேன் ஸ்திரீயே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ளீஸ்ன்னு சொல்லுங்களேன், தயவு செஞ்சு அழாதீங்க, ஒரு தடி இருக்கிறது உங்களை தேற்ற, ஒரு தடி இருக்கிறது உங்களை தேற்ற, ஒரு தடி இருக்கிறது உங்களை ஆறுதல் படுத்த, ஒரு தடி இருக்கிறது உங்களை சேர்த்து கொள்ள,
இமை பொழுது உன்னை கைவிட்டேனே, ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்து கொண்டேனே. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனமே பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆக நீங்கள் தனிமையாக இருக்கலாம், தடியெல்லாம் போச்சு பாஸ்டர், ஒன்றும் கிடையாது, என் பையனை நம்பி இருக்கிறேன், என் பெண்ணை நம்பி இருக்கிறேன், என் புருஷனை நம்பி இருக்கிறேன், என் பெற்றோரை நம்பி இருக்கிறேன், மனைவியை நம்பி இருக்கிறேன், ஃப்ரெண்டை நம்பி இருக்கிறேன், நான் சேர்த்து வச்ச பணத்தை நம்பி இருக்கிறேன், வேலையை நம்பி இருக்கிறேன், வியாபாரத்தை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. நாம் சார்ந்து கொள்ளணும், ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்ளணும். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் நிரந்தரமாய் சார்ந்து கொள்ள முடியாது. நிறைய இருக்கிறது எனக்கு பேசுகிறதுக்கு, நான் நல்லா கவனிங்க. அநாதைகள், விதவைகள், தனிநபர்கள்னு சொன்னாலே ஆண்டவருடைய தடி பாருங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறது. கரங்களை தட்டுங்களேன், ஹாலலூயா. ஃபஸ்ட்டு அந்த தடி தான். ஒரு ஸ்திரீ விதவை அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு முன்னால் வர்றது அந்த தடி தான். ஒரு வீடோக்கு ஃபஸ்ட்டு வர்றது அந்த தடி தான். உனக்கு நான் இருக்கிறேன் போதும்னு சொல்லி அந்த தடி சொல்லுகிறது. அழாத, ப்ளீஸ் அழாத. ஒரு விதவை அழுவதை என் அப்பா சகிக்க மாட்டார். ஒரு விதவை கண்களில் கண்ணீர் வருகிறதை யார் சகிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிற யார் சகிக்கிறாங்களோ இல்லையோ, சும்மா பேருக்காக அழாதேன்னு சொல்லி யார் சொல்லி உதவி செய்யாமல் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒன்று மாத்திரம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த விதவை கண்ணீர் கண்களில் கண்ணீர் வருகிறதோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாக வருகிறது அந்த தடி தான். ஆமேன். என் தடி உனக்கு போதும், என் தடி உனக்கு போதும், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நிறைய வசனம் இருக்கிறது, சீக்கிரமாக போவோமா? சீக்கிரமாக போவோம். இது சூப்பர் வசனம் பாருங்க, பியூட்டிஃபுல் இட் இஸ். எக்ஸோடஸ் சாப்டர் நம்பர் 22. டூ நாட் மிஸ் ட்ரீட் விடோஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மரியாதையான்னு சொல்லுங்களேன். தைரியமாக, இதை மாத்திரம் நான் தைரியமாக சொல்கிறேன், மரியாதையா, மரியாதையா. ஒரு விதவை மேலே நீ என்ன செய்ய முடியாது, கை வைக்க முடியாது. ஒரு விதவையை நீ ஹார்ம் பண்ண, ஒரு விதவைக்கு நீ தீங்கு செஞ்ச, ஒரு விதவைக்கு ஏதாச்சும் நீ காயப்படுத்தினன்னு சொன்னால் மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லி நான் சொல்லலை, ஏசப்பா சொல்கிறார். ஆமேன். டூ நாட் மிஸ் ட்ரீட் விடோஸ் ஆர் ஆஃபன்ஸ். இஃப் யூ டூ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் தே வில் பேக் ஃபார் மை ஹெல்ப். அவங்க என்ன செய்வாங்க, என்கிட்ட டைரக்டாக முறையிடுவாங்க. ஆமேன். தே வில் பேக் ஃபார் மை ஹெல்ப் and I will come to their rescue. ஒரு விதவை, ஒரு நிமிஷம், ஒரு விதவை கூப்பிட்டாலே என்ன செய்வேன், உடனே சொல்லுங்க, உடனே தடியோடு வருவேன். ஆமேன். தடியோடு மாத்திரமல்ல, கோலோடு வருவேன் சொல்றார். If you do, they will beg for my help and I will come to their rescue. அடுத்து in fact, சொல்லுங்க, in fact னு சொல்லுங்களேன், I will get so cholery. ஹலோ, நான் சொல்லலைங்க, ஐ வில் கெட் சோ ஆங்கிரி தட் ஐ வில் கில் யூ மேன். ஒரு ஸ்திரீ, ஒரு அநாதை, ஒரு விதவை கண்களில் கண்ணீர் வந்ததற்கு நீ காரணமாக இருந்தன்னு சொன்னால் அவளுக்கு கோல், அவளுக்கு தடி, உனக்கு கோல். சொல்லுங்க, அவங்களுக்கு தடின்னு சொல்லுங்களேன், என்ன விக்டிம்க்கு தடி, அவங்கள தேற்றுவதற்கு. ஆனால் உனக்கு மாத்திரம் கோல் தான் வரும். ஆமேன. ஐ வில் கில் யூ மென் அண்ட் மேக் விடோஸ் ஆஃப் தேர் வைஃப்ஸ் அண்ட் ஆஃபன்ஸ் ஆஃப் தேர் சில்ட்ரன். ஆக என்ன ஒரு ஸ்ட்ராங் வேர்டு பாருங்க. அடுத்ததாக தனியாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உபாகமம் 10:18. எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. த லார்ட் டிஃபென்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் ஆஃபன்ஸ் அண்ட் விடோஸ். ஹி கேர்ஸ் ஃபார் ஃபாரினர்ஸ் அண்ட் கிவ் தெம் ஃபுட் அண்ட் க்ளோதிங்க. ஆண்டவர் யாரை பாதுகாக்கிறாருங்க, யாருடைய உரிமையை பாதுகாக்கிறாருங்க, விதவைகளின் உரிமையை. ஆமேன். விதவைகளின் உரிமையை அவர் பாதுகாக்கிறார், தனிநபர்களின் உரிமையை பாதுகாக்கிறார், கைவிடப்பட்டவர்களின் உரிமையை அவர் பாதுகாக்கிறார், அநாதைகளின் உரிமையை அவர் பாதுகாக்கிறார். டைம் நிறைய இல்லை. 146, Psalm 146 verse number 9. The Lord sets prisoners free and heals blind eyes.
He gives a helping hand to everyone who falls. The Lord loves good people and looks after strangers. He defends the rights of orphans and widows. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். Psalm 68 verse number 5. A God from your sacred home, you take care of orphans and protect widows. ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த வீட்டிலிருந்து என்ன செய்யுங்க, விடோஸையும் ஆர்ஃபன்ஸையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுக்கிறீங்க. அருமையானதே பிள்ளையே, புருஷன் இருந்தும் சுகம் இல்லை, மனைவி இருந்தும் சுகம் இல்லை, அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான், அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி தான், பிள்ளை இருந்தும் இல்லாத மாதிரி தான், எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி தான். அனாதையாக இருக்கிற, விதவையாக இருக்கிற, தனியாக இருக்கிற, உதவி யாரும் கிடையாது, விசாரிக்க யாரும் கிடையாது, எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், புலம்பிக்கிட்டே போகலாம். ஒன்று இங்கேருந்து கர்த்தர் சொல்கிறாரு, என் தடி உனக்கு போதும். ஆமேன், ஹாலேலூயா. தி லார்ட் ஹேஸ் கம். கர்த்தரே வந்திருக்கிறார் தேற்றுவதற்காக. சொல்லுங்கள், ஆண்டவரே வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் தேற்றுவதற்கு.